நேஷனல் ஹெரால்டு பத்திரிக்கை வழக்கில் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு பாஜக அரசு அமலாக்கத்துறை மூலம் சம்மன் அனுப்பி விசாரணைக்கு உத்தரவிட்டது இன்று சோனியா விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் மத்திய பாஜக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கையை கண்டித்தும் காங்கிரஸ் தலைவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கை வாபஸ் பெறக் கோரி புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திடீரென மறியலில் ஈடுபட்டதால் புதுச்சேரியில் இருந்து கடலூர் சென்னை செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மறியலில் ஈடுபட்ட முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்கள் சந்தித்தார் இந்த வழக்கில் எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்பது நிரூபிக்கப்படும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் குற்றமற்றவர்கள் என்று வெளியில் வருவார்கள் நரேந்திர மோடியினுடைய முகத்துறை கிழிக்கப்படும் மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா தலைமையில் உள்ள ஆட்சி அராஜகத்தை கடைபிடித்து பணபலம் அதிகார பலத்தை வைத்து மாநில அரசுகளை கவிழ்க்கின்ற வேலையை நரேந்திர மோடி அரசு செய்கிறது நரேந்திர மோடி கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன